Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு vlog தான். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு விஷயம் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கெட் டுகெதர் பத்தி தான். உண்மையா ரொம்ப சாரி, இவ்வளோ டிலே ஆனதுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் ஏதோ ஒரு ரீசனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த வீக் வச்சிடலாம் தான் நினச்சேன். நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலைலாம் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாமே செட் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடணும், ரொம்ப சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருந்தது. ஆனால் அது எதுவுமே நடக்கலைங்கிறதுனால கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போதே எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னே நினச்சிக்கலாம். மூணு பேரை நான் பிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு நர்வஸாக இருந்துச்சு, எப்படி செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா வீட்டுக்கு கூப்பிடுறேங்கிறதுனால லைக் கரெக்டாக ஃபில்டர் பண்ணணும், அந்த ஒரு இதுவெல்லாம் இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. நிறைய பேர் இமெயில் அமைச்சிருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து இமெயில் எல்லாமே ஃபில்டர் பண்ணி கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே அமைச்சிருந்த எல்லாரோட பேரும் வந்து சீட்டு போட்டு தான் எடுத்தேன். மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மூணு பேர்கிட்டையும் நான் காண்டாக்ட் பண்ணேன், இது மாதிரி டிலே ஆகுது, இந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டேன். நவம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டேட் சீக்கிரம் சொல்கிறேன் நான். ஏன்னா திரும்பவுமே வந்து உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டு அது மாற்றணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் டேட் அப்புறம் சொல்கிறேன். அந்த மூணு பேர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ராஜேஷ்னு ஒருத்தங்க, அப்புறம் ஜெனிட்டா சாம்சன், அப்புறம் மர்லின் அப்படிங்கிறவங்க மூணு பேரும். மூணு பேர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட வந்து டேட்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்னு கேட்டுட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணும்போது பெருசா பிளான் பண்றேன், நிறைய பேரை மீட் பண்ற மாதிரி பிளான் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உண்மையாவே எனக்கு டென்ஷன் இருக்கு. ஏன்னா இதை வந்து நான் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரவங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனாலதான் கொஞ்சம் நம்பர்ஸோட வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது அப்புறம் இன்னொருத்தங்க ராஜிங்கிறவங்கள நான் அம்பத்தூர் பொன்னு சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜி. நான் சொன்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் நான் மறந்துட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பட் அவங்களாம் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. தேங்க்யூ ராஜி, உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா இந்தியன் கிளாஸ்வேர். இது வந்து பாரிஸில் இருக்குது, இது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் ரீசெண்டாக கிளாஸ்வேர் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்தப்ப அதில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க, இது போய் செக் பண்ணுங்கள், எனக்கு பர்சனல் லவ்வும் பிங்க் பண்ணிங்க, அவங்க ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நம்மளோட கிச்சனுக்காக இல்லை, ஏன்னா தேவைக்கு அதிகமாகவே நான் வாங்கிட்டேன், எல்லாமே ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டேன். அதனால் யோசிச்சேன் இப்போ போயிட்டு எப்படி வீடியோ மட்டும் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டதுனால தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் தோணுச்சு ஓகே, எப்படியோ வரவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கிவ் அவே ரிட்டர்ன் கிஃப்ட் சொல்லிகிட்டே இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு. நிறைய அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஏதாவது பர்சனலைஸ் கிஃப்ட் அப்படியெல்லாம் கொடுக்கணும் தான் என்னோட பிளான். சரி வரவங்களுக்கு கிளாஸ் ப்ராடக்ட்ஸே கொடுக்கலாம், அவங்க கிச்சனில் அழகாக வச்சுப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் போய் பார்க்குறேன். பட் எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன், ரீசனபிளாக இருந்தால் தான் நான் கண்டிப்பாக அங்கே வாங்குவேன், இல்லைனா வேற எங்கேயாவது கண்டிப்பாக நான் வாங்கி வைப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வாங்குறேங்கிறதையும் காட்டுறேன். அப்புறம் நான் வீடியோஸ் எல்லாம் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ப்ராடக்ட் இது லிப்ஸ்டிக்கு அது மாதிரி எல்லாம் அவங்க எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணிட்டேன். ஜனனி மணி வரைக்குமே லிப்ஸ்டிக் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ சாக்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு கிவ் அவேல ஒரு வீடியோவில் வ்ளாகில் வந்து சொல்லியிருந்தேன், யாராவது ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததில் ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணேன், ஷீபா எல்விஸ் அப்படிங்கிறவங்கள. இப்போ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட அட்ரஸை என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இமெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் சென்ட் பண்ணி வைக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி சின்னதாக மேக்கப், என்னோடய லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன், எப்பவும் போல் நிவ்யா மாய்ஸ்சரைசர், அப்புறம் என்னோடய ஓலே க்ரீம் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். என்றைக்காவது ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடலன்னா அன்றைக்கி வந்து ஓலே மாய்ஸ்சரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நிறைய வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால மாற்றலை, அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்பிளில் வந்து ஆஃபர் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு. எனக்கு வந்து மெசேஜ்லாம் வரும், ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து மொபைல் நம்பருக்கு எப்பயாவது மெசேஜ் வரும் இது மாதிரி இந்த ஆஃபர் இருக்குதுன்னு. இல்லைனா நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தாலே வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆஃபர் இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எஸ்கியூவில் வந்து ஃப்ளாட் 40% ஆஃப் ப்ளஸ் ஏதோ 60% ஆஃப்னுலாம் போட்டிருக்காங்க, செக் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து என்வைபே லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறமா என்னோடய எஸ்கியூ காஜலும் ஐலைனரும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
என்னோட கழுத்தில் மாய்ஸ்சரைசர் வந்து சரியாக தேய்க்கல, அது அப்படியே இருக்குது. இந்த எஸ்கியூ ஐலைனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அஃபோர்டபுள், ப்ளஸ் அதோட பிக்மெண்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கிது. அப்புறம் விங்டு லைனர்லாம் வரையணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னாலாம் இந்த வந்து சூப்பராக வாங்கலாம். ஏன்னா இதோட ஹேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் பக்கத்தில் இன்னொரு குட்டி கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் எத்திராஜுலு கடை இருக்கும். ஸோ ஒரு கார்னரில் இருக்குது, போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இந்தியன் கிளாஸ்வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். கரெக்டு தான் நீங்கள் சொன்னது, உண்மையாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி பக்கத்துலேயே இந்த கடையை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடையை சொன்னதுக்காக. நிறைய வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய கடை, அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் செக்ஷன், செராமிக் செக்ஷன், அப்புறம் கிளாஸ், அப்புறம் ஹோட்டல் பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. உள்ளே வந்ததுமே நிறைய சர்விங் பிளாட்டர்ஸ் வந்து பார்த்தேன், ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த முறை வந்து நான் ப்ரைஸோடு உங்களுக்கு எல்லா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேரை மீட் பண்ண, இவங்க பேர் வந்து ஹாலிதா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை, அப்புறம் லதாங்கிறவங்களையும் பார்த்தேன். ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக பாசமாக பேசினாங்க. இவங்களோட குழந்தை பயங்கர ஸ்வீட்டு, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னது சிரிச்சுட்டே இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. 250 ml, 500 ml, 1000 ml-லாம் இருக்குது. 250 ml பார்த்தீங்கன்னா 70 rupees தான். இது வந்து 500 ml, இது பார்த்தீங்கன்னா 80 rupees. ஒன் லிட்டர் பாட்டில்ஸ் பாருங்கள், இது வந்து 100 rupees. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், உங்கள் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, அழகா இருக்கு. மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி பாட்டில்ஸ்ல வந்து மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, பிளஸ் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 1 liter மில்க் கிட்ட ஊத்தி வைக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 55 rupees. இது பாருங்க, இதோட பிரைஸ் வந்து 35 rupees. இது வந்து 500 ml கெப்பாசிட்டி. எக்கச்சக்கமான சைசஸ்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது 20 rupees, இது 16 rupees, இது 10 rupees தான். ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் இப்போ ஏதாவது கெஸ்ட் எல்லாம் வராங்க, நீங்கள் வந்து பாதாம் மில்க் ஷேக் இல்லை ஏதாவது மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக வந்து சர்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக இதில் அதாவது ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். அழகாக இருக்குது. நம்மளோட ஃபேவரட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ஈகராக தேடுற ஒரு விஷயம் கிடைக்குன்னு வந்தாலே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் மசாலா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாட்டில்ஸ் இருக்குது. ப்ரைஸோட ஒவ்வொன்றா டக்குன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 30 rupees. இது ரொம்ப தாராளமாக மசாலாஸ் எப்படியோ ஒரு 250 gram கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். இதில் 30 rupees. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, 19 rupees. இது பாருங்க, ரொம்ப பெருசாகவே இருக்குது. 500 grams கிட்ட மசாலா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 25 rupees. அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ், இதோட விலை பார்த்தீங்கன்னா 17 rupees. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, 14 rupees. சின்ன சின்ன பாட்டில்ஸ், இதில் வந்து நீங்கள் ஹோல் கரம் மசாலாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் கிச்சனில். கிராம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் கிச்சனில் அடுக்கும்போது. இந்த செட்டு பாருங்கள், உண்மையாக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி, அதான் காட்டலான்னு. 6 pieces இருக்குது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. 150 rupees தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இது ஒரு டெக்கோர் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனல் பீஸாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி வேறு வேறு செட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் யூசேஜ்க்கும் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது 150 rupees. இந்த சூப் பவுல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. 2 pieces பெருசாகவே இருக்குது, 120 rupees தான். 2 ஸ்பூன்ஸும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 160 rupees. பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டர் டாப் மேலே நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்து இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இதெல்லாம் டீ ஷாப்ஸில் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது.
ஆனால் இப்போ நம்ம வீட்டில் பேண்ட்ரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம்ல, நிறைய ஸ்டோர் பண்ணும்போது பாரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் இது மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். சீப்பாக உங்களுக்கு வந்து பேண்ட்ரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் வேணும்னா இது மாதிரி வாங்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் தாங்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான். வெயிட்டும் அவ்வளோவா இல்லை, உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதும் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து வர்த் பை, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது பாருங்க, கிட்டத்தட்ட 3 லிட்டர். இது வந்து ஏதாவது நிறைய ஸ்டோர் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 180 ரூபீஸ். இதுலயே ஒரு சின்ன சைஸும் இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். இதோட விலை வந்து 160 ரூபா. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப டியூரபிள் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. செராமிக் தான். இப்போ பாட் குல்ஃபி எல்லாம் பண்ணும்போது அழகாக சர்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஹேண்டிலோடையும் இருக்குது, ஹேண்டில் இல்லாமல் இருக்குது. இது 35 ரூபா, இது 30 ரூபா. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது போரோசில்லோடையது. ஸோ ரொம்ப குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் ஆக வேண்டாம். தீபாவளி சீசன் வேற, அழகாக வந்து இதில் விளக்கேற்றலாம். எண்ணெய் ஊற்றி திரியும் இது கூடவே கொடுக்குறாங்க. திரி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு மூடினீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து பித்தளை. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்காவது தேவைன்னா அது கூடவே இந்த பவுடரும் கொடுக்குறாங்க, பித்தாம்பரி அப்படின்னு. இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ஷைன் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதோட விலை வந்து 390 ரூபா. கண்டிப்பாக அஃபோர்டபுள். இந்த தீபாவளி சீசனுக்கு கண்டிப்பாக வாங்கி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, உங்கள் பூஜா ரூமில் வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து மீடியம், இதை விட ஸ்மால் சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. நான் காட்டுறேன், இந்த பெரிய சைஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு பீஸ் வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் பூஜா ரூம். இதோட விலை வந்து 550 ரூபீஸ். பாருங்கள், நான் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹெவி கேஸரோல். இந்த பாட்டம் வந்து இந்த ட்ரை ஃப்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆனது. ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கும், குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி கவலையே வேண்டாம். இதோட விலை வந்து, அதாவது லிட்டர்ஸ் வந்து 3.25 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1080 ரூபீஸ். இது வந்து ஜேபி குக்வேர் பிராண்ட். இது இதுக்கு முன்னாடி நான் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்துருக்கேன், அங்கே விட இங்கே கொஞ்சம் சீப். ஏன்னா இது ஹோல்சேலுங்கிறதுனால இருக்கலாம். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது, 2.25 லிட்டர்ஸ், அப்புறம் 5 லிட்டரில் கூட இருக்குது. அழகாக 5 லிட்டர்லாம் வாங்கினோன்னா நம்ம தம் பிரியாணி செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது சைனீஸ் வாக். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, சின்னது பெருசு. நம்ம சைனீஸ் ஃபுட் எது செய்கிறதா இருந்தாலும், இல்லை பெருசாக ஃப்ரைட் ரைஸு, மஞ்சூரியன் ஏதாவது செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இரும்பு வச்சுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, நிறைய பார்த்துக்க வேண்டியது இருக்கும், இல்லைன்னா துருப்பிடிச்சிரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம கிச்சனில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப 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 நல்ல விஷயம் நான் பார்த்ததுலையே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபீடிங் பாட்டில். இது எடுத்ததுமே என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குடித்த ஞாபகம் இருக்குன்னு. ஒருவேளை நானும் இது மாதிரி இதெல்லாம் குடிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. உண்மையாக நான் வந்து ஃபீடிங் பாட்டில்ஸ்க்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்ததுமே நான் உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இஃப் இன் கேஸ் என் பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்குற ஸ்டேஜ் முடிய போது இல்லைனா கண்டிப்பாக நான் இது வாங்கியிருப்பேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்னும் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் இதை மாற்றுங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ஃபீடிங் பாட்டிலில் பாப்பா குடிக்கிறான்னா யோசிக்காமல் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது, ரொம்ப டைட்டாகவும் இருக்குது. லுக் வைஸும் எனக்கு தெரிஞ்சு இது அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது, அழகாகவே இருக்குது. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ், இங்கே பாருங்கள். லன்ச் பாக்ஸஸ், இப்போ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு மாறுறோம், கிளாஸ் லன்ச் பாக்ஸஸ்க்கும் மாறுறோம். இது பார்த்தீங்கன்னா இது பார்ட்டிஷனோடையே வருது, ஏர் டைட் லிட்டும் கொடுக்குறாங்க. ரொம்ப பெருசு சைஸில், நீங்கள் சாப்பாடு ஒரு இதுவில், பொரியல் ஒரு இதுவில், இப்போ சாலட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஏர் டைட், ப்ளஸ் இன்னொரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் லீக் ஆகாமல் இருக்க இங்கேயும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரியோ பிராண்ட் இது, மைக்ரோவேவ் சேஃபும் கூட. இது பாருங்கள், அதுலேயே வந்து சின்ன சைஸ் டிஃபன் பாக்ஸஸ், இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மேலே வந்து இப்படி லாக் மாதிரி இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. கூட்டு, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்டு எடுத்துகிட்டு போகணும், பொரியல் எடுத்துகிட்டு போகணுன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், செம்ம ஏர் டைட்டு. இதுவுமே வந்து ட்ரியோ பிராண்டோடையது தான்.
சூப்பராக இருக்குது. இதுலேயுமே அழகாக ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 260 ரூபா. ஸோ மற்ற பாக்ஸஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். அந்த பெருசு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வொர்த் பையிங். ஏன்னா நம்ம கிளாஸ்க்கு மாறதான் ஹெல்தி. ப்ளஸ் இது மாதிரி ரெண்டு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வரும்போது ஒரே இதுல ரெண்டு டைப் ஆஃப் யூசஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பொறுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா டம்ப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ திங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ப்ராப்பராக அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா இங்கே இல்லாத பொருளே இல்லை. நீங்களே உள்ளே சுற்றுனீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் தெரியும், எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இவ்வளோ வச்சுருக்காங்களேன்னு. ஏன் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் இவங்க ஹோட்டல்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுறதுனால நிறைய கலெக்ஷன்ஸு நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நான் இந்த கடையை பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க மற்ற கடைக்கெலாம் போகும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கல அப்படின்னு. இந்த கடையில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்காக கேட்டேன். மோரோவர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ வெளியூரில் இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அனுப்பி வைப்பாங்களா அதுங்கிறத விசாரிச்சிட்டேன். அவங்க வந்து எங்கனாலுமே அனுப்பி வச்சுட்டு இருக்காங்களா இது வரைக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி சர்விங் பிளாட்டர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எக்கச்சக்கமான டிஃபன் பாக்ஸஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், மிக்சிங் பவுலு, மக்கு, கப்பு, பவுல் செட்டு, சூப் செட்டு, அப்புறம் இல்லாததே இல்லைங்க. நீங்கள் அப்புறம் பிளாஸ்டிக் செக்ஷனும் இருக்குது, உங்களுக்கு இன் கேஸ் பிளாஸ்டிக் வேணால் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்ஷன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய பாத்திரம் நமக்கு இந்த பால் பாத்திரம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ வெயிட்டாகவே இருக்குது, பிராண்டட் மாதிரியே. ஸோ இப்போ நம்ம பர்க்னர், ஆல்டா அது மாதிரியெல்லாம் இப்போ பாப்புலராக இருக்குது. ஆனால் அந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா 3000-4000. இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேஸோடு இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ், கிச்சன் ஆக்சசரிஸ், அந்த நைஃப், கிரேட்டர், பீலர் அது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக மெட்ராஸ் கிளாஸ் வேர் ஹவுஸையும் இதையும் என்கிட்ட கம்பேர் பண்ணி கேட்பீங்க. இப்போமே ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் அவ்வளோ இருந்துச்சு, கிளாஸ்லையுமே வந்து நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்குது. அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச டிஸ்கவுண்ட் இல்லைன்னு தான் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது. மற்றபடி இப்போ கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இங்கே நீங்கள் தேடி தேடி நிறைய வாங்கலாம். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு செம்ம பசி, ஆனால் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. பெரியமேட்டில் வந்து பிரியாணி எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கே போயிட்டு கரீம் பிரியாணி ஷாப் தான் சொல்லி அமிச்சாங்க அங்கே நல்லாயிருக்கும்னு. ஆனால் அங்கே பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் அங்கே போன டைம். அது பக்கத்துலேயே அல் ரஹ்மான் பிரியாணின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு பிரியாணி, நல்லாயிருக்குமான்னு டவுட்டில் இருந்தேன். மட்டன் பிரியாணி 140 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. வேறு என்ன, சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். அது இல்லாமல் பிரியாணி ரொம்ப கஷ்டம்தானே. வெளியில் சாப்பிட்றது நல்லது இல்லை தான் ஒத்துக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம் தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் டின்ட்டு எங்களை பார்த்ததும் அவளோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஓடி வருது. குழந்தைங்க வந்து உண்மையாக அவ்வளோ 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 பெரிய கிஃப்ட்டு. எங்களை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாயிடுவா. திரும்பி வந்ததுமே அப்படி ஒரு ஹாப்பினஸ், எவ்வளோ டயர்டாகி வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, இந்த குழந்தையோட சந்தோஷம் அவ்வளோதான். லவ் யூ. இங்கே பாரு. See you. See you. See you. See you. எல்லார்கிட்டயும் சொல்லுங்கள் நான் இதுக்கப்புறம் ஃபுல்லா அப்பா அம்மா கூட இருக்க போற, அதனால இந்த ப்ளாக் இதோட அம்மா முடிச்சுக்கிறாங்க. வேற ஏதோ காட்டல, அம்மாவை மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒழுங்கு பேசுங்க. லவ் யூ. See you. லவ் யூ ஆல். உம்மா அம்மா அம்மா இல்ல செல்லோ, உம்மா அம்மா அம்மா.
அம்மா நானு பாப்பா என்ன சாப்பிட்டீங்க? பாப்பா என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு பொம்மை தரணும் ப்ளீஸ், லவ் யூ. மேடம் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு பொம்மையெல்லாம் தந்து கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக பாப்பா கூட இருக்கிறதா பிளானு. சாரி, ஈவினிங் நிறைய எடுக்கணும்னு நினச்சேன். பாப்பா பார்த்தது மைண்டு மாறிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது புரியும் அப்படின்னு. ரொம்ப மிஸ் பண்ண இந்த குழந்தைய. உங்களை இன்னொரு வ்ளாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். கண்ணை முடிக்கோ. சர்ப்ரைஸ். கண்ணை முடுங்க. கண்ணை மூடிட்டே இருக்கணும். ஜீவம்பா பண்ணுங்க. என்ன டிப் இது? எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. பாய், சி யூ.